ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் சத்து நிறைந்த ப்ரோட்டீன் தோசை எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் லைக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தோசை மாவு ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு கப்பு இட்லி அரிசி எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்தால் அதை கூட எடுத்துக்கலாம் இட்லி அரிசிக்கு பதில் இது கூடவே கருப்பு உளுந்து தோல் உரிக்காத முழு கருப்பு உளுந்து அரை கப்பு சேர்த்துக்கிறேன் மூக்கடலை கால் கப்பு அதையும் சேர்த்துப்போம் இது கூடவே கடலைப்பருப்பு கால் கப்பு பயிறு அதையும் சேர்த்து கால் கப்பு அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ சேர்த்துட்டு நான் இதில் தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிக்கிறேன் நீங்கள் வீட்டில் கொள்ளு கம்பு சோளம் இது போல் எதுனா சிறுதானியந்தால் கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே ப்ரோட்டீன் நிறைஞ்சது தான் இது ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி அலசியாச்சு வரமிளகா ஒரு பத்து வரமெளகா போல் அதில் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நம்ம வந்து இதை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடுறேன் ஒரு நாலஞ்சு மணி நேரம் அது குறைஞ்சி இந்த நல்லா ஊறட்டும் அப்போ தான் நல்லா அரையும் இப்போ நான் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக இருந்ததுன்னா இதில் உப்பு போட்டு நமக்கு அரைச்சிக்கலாம் நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் தோசை மாவுக்கு போடுறத விட இதில் கொஞ்சம் குறைவாகவே போடணும் இல்லைனா ரொம்ப உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் உடனே தோசை ஊற்றினாலும் ஊற்றிக்கலாம் இல்லை நாலஞ்சு மணி நேரம் கழிச்சு கூட ஊற்றிக்கலாம் நான் உடனே தான் ஊற்றுனேன் தோசை நல்லாவே வந்தது பாருங்கள் எவ்வளோ நல்லா சவந்து வந்துடுச்சு இப்போ நம்ம ஈஸியாக திருப்பி போட்டுக்கலாம் சாதாரண நம்ம தோசை செய்வோம்ல அது போலவே தான் செய்யலாம் இதுக்கு நீங்கள் வந்து கூட வீட்டில் நம்ம என்ன சட்னி நம்ம வச்சுருந்தாலும் அது கூடவே வச்சு ஈஸியாக சர்வ் பண்ணலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது என் வீட்டில் செஞ்சு கொடுத்தா என் குழந்தைங்களில் ரொம்ப விருப்பமாக சாப்பிட்டாங்க அடிக்கடி செய்யுமானும் சொன்னாங்க நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்